Hi friends, good morning. இது உங்கள் Taf Ias அகாடமியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல இருந்தும் ஈவினிங் டைத்தில் உங்களுக்காக தேர்வு நடைபெறும். மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, ஈவினிங் டயத்தில் நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்து கொள்ளுங்க. நம்மளுடைய தேர்வுக்கான அந்த கொஸ்டின் லிங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டேஃப் டெலகிராம் சேனல்லையும் அதே மாதிரி இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இரவு நேரத்தில் உங்களுக்காக பதிவு செய்யப்படும். மாலையில் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரைட், ஓகே, நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போகலாம். ரைட், இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்மோ செயலி. கோர்மோ செயலி அப்படிங்கிற செயலியை எந்த நிறுவனம் இந்தியாவில் வெளியிட்டிருக்குன்னு சொன்னால் கூகுள் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் வெளியிட்டிருக்குது. கோர்மோ மொபைல் செயலி யார் வெளியிட்டிருக்கிறாங்க? கூகுள் இந்தியா நிறுவனம். எதற்காக இந்த மொபைல் செயலி இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்குது? அடுத்த கேள்வி. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கான ஒரு மொபைல் செயலியாக, அதாவது வேலை தேடக்கூடிய நபர்கள் தங்களுடைய சுய விவரங்களை இந்த மொபைல் செயலியில் பதிவு செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றாறு போல் பல்வேறு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய பல்வேறு வேலை வழங்குநர்கள் இந்த மொபைல் செயலி மூலமாக அவங்கள தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் வேலை தேடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக கூகுள் இந்தியா நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் செயலி தான் என்னன்னு சொன்னால் கோர்மோ மொபைல் செயலி. கோர்மோ இந்த மொபைல் செயலி ஆரம்பத்தில் வங்கதேசம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கூகுள் நிறுவனத்தால் சோதனை அடிப்படையில் பரிசோதிக்கப்பட்டு தற்சமயம் முழுமையாக இந்தியாவில் இது வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ கோர்மோ செயலி வெளியிட்ட நிறுவனம் யாருன்னு சொன்னால் கூகுள். வெளியிட்டதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் வேலை தேடுபவர்களுக்கான ஒரு மொபைல் செயலி அது. ரைட், நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சர்வதேச மகளிர் வர்த்தக மையம், அதாவது விமனுக்கான ஒரு ட்ரேட் சென்டர் இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கு அமைய இருக்கு அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் அங்கமாலி அப்படிங்கிற பகுதியில் அமைய இருக்குது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கான சர்வதேச மகளிர் வர்த்தக மையம் ட்ரேட் சென்டர் எங்கு அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் அங்கமாலி அப்படிங்கிற அந்த இடத்துல அமைக்கப்பட இருக்குது. குறிப்பாக எதற்காக இந்த ட்ரேட் சென்டர் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காகவும் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வகையிலையும் இந்த ட்ரேட் சென்டர் எங்கு அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போது நாம் இங்கே பார்த்த செய்தி இந்தியாவினுடைய முதலாவது சர்வதேச மகளிர் வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் என்ன? கேரள மாநிலத்தில் அங்கமாலி அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட இருக்குது. அமைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காகவும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவும், அதாவது பெண்கள் தங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை இந்த ட்ரேட் சென்டர் மூலமாக விற்பனை செய்ய மற்றும் பல்வேறு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த ட்ரேட் சென்டர் அங்கே அமைக்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து பாருங்கள், டென்சிங் நார்கே விருது, அதாவது இந்தியாவில் நிலம், வானம், கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் சாகசங்கள் புரியக்கூடிய நபர்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிசு தான் என்னன்னு சொன்னால் டென்சிங் நார்கே விருது. சாகசம் புரியக்கூடிய நபர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிசு தான் டென்சிங் நார்கே விருது. இந்த விருது நிறைய நபர்களுக்கு வழங்கப்படுது. நாம் இங்கே குறிப்பிடும்படியான ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். அவர் யாருன்னு சொன்னால் இந்திய விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றக்கூடிய கஜானந்த் யாதவ். கஜானந்த் யாதவ் இந்திய விமானப்படையில் அவர் விங் கமாண்டராக பயிற்சியில் இருக்கிறாரு, விங் கமாண்டராக இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இந்த பேராஷூட் டைவிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பயிற்சி வழங்கக்கூடிய நபராகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ டென்சிங் நார்கே விருது 2019ஆம் ஆண்டுக்கான அந்த விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னு சொன்னால் இந்திய விமானப்படையை சார்ந்த விங் கமாண்டராக இருக்கக்கூடிய கஜானந்த் யாதவுக்கு வழங்கப்படுகிறது. டென்சிங் நார்கே விருது ஏன் வழங்கப்படுதுன்னு சொன்னால் சாகசம் புரியக்கூடிய நபர்களுக்கான வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது அது, சரிங்களா? ரைட், அடுத்து கடல் ஆம்புலன்ஸ், மரைன் ஆம்புலன்ஸ். கேரள மாநிலத்தில் முதல் முறையாக இந்த ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கேரள மாநிலத்தினுடைய முதலாவது மரைன் ஆம்புலன்ஸ், கடல் ஆம்புலன்ஸ். எதற்காக அப்படின்னு சொன்னால் கடலில் விபத்துக்களில் சிக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக மீட்டு அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த கடல் ஆம்புலன்ஸ் செயல்பட இருக்குது. இந்த கடல் ஆம்புலன்ஸில்
ஒரே நேரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆம்புலன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு போட்டில் ஆம்புலன்ஸ் செட்டப் செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் மூணு பெயர்களில், அதாவது மூணு விதமான ஆம்புலன்ஸ் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அது நேம் பார்த்தோன்னு சொன்னால் பிரதீக்ஷா, பிரத்யாஷா, காருண்யா. பிரதீக்ஷா, பிரத்யாஷா, காருண்யா அப்படிங்கிற மூன்று பெயர்களில் மூன்று வெவ்வேறு விதமான கடல் ஆம்புலன்ஸ் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஷிப்யார்டு லிமிட்டடால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் சமீபத்தில், கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால், கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பினராயி விஜயன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிரதீக்ஷா, பிரத்யாஷா, காருண்யா அப்படிங்கிற பேரில் கடல் ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. எதற்காகனு சொன்னால், கடலில் விபத்துக்கு உள்ளாகக்கூடிய மீனவர்களை மீட்டு உடனடியாக அவர்களோட உயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ரைட், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் சுனாட்டி. சுனாட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு தொழில் முனைவு போட்டி. இதை எந்த மத்திய அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு தொழில் முனைவு போட்டி ஒன்று இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் இதை தொடங்கி வச்சார். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த சுனாட்டி அப்படிங்கிற இந்த தொழில் முனை போட்டியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக தொற்று நோய் காலகட்டங்களில் நம்மளுடைய விஞ்ஞான ரீதியான அந்த புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது, அந்த தொற்று நோய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, இது சம்பந்தப்பட்ட தீர்வுகளை கண்டறிவது தான் இந்த தொழில் முனை போட்டியினுடைய மிக முக்கியமான நோக்கம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமே, இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி தொற்று நோய் காலகட்டங்களில் அந்த தொற்று நோயிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, நம்மளை எப்படி பாதுகாப்பது, மக்கள் மத்தியில் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அதற்கு தொழில்நுட்ப ரீதியான வசதி வாய்ப்புகளை நம்ம எப்படி மேம்படுத்துவது, இது சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்காகத்தான் இந்த சுனாட்டி அப்படிங்கிற பேரில் இந்த தொழில் முனைவு போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. எந்த அமைச்சகம் தொடங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தொடங்கியிருக்கிறாங்க. ரைட், அடுத்த செய்தி பாருங்க, ஏரோ இந்தியா 2021. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் வழக்கம் போல் நடைபெறக்கூடிய சர்வதேச விமான கண்காட்சி அடுத்த ஆண்டு எங்கு நடைபெற இருக்குன்னு சொன்னால் பெங்களூரில் நடைபெற இருக்குது. அடுத்த பிப்ரவரி மாதங்களில் இது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் இந்த சர்வதேச விமான கண்காட்சியில் தங்களுடைய விமானங்களெல்லாம் காட்சிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ சர்வதேச விமான கண்காட்சி 2021 ஏரோ இந்தியா கண்காட்சி எங்கு நடைபெற இருக்கு அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் நடைபெற இருக்குது. ரைட், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் சாத்விக் போஸ்மேன், ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸான நடிகர். நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது பிளாக் பேந்தர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து உலகளாவிய அளவில் தனக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கின ஒரு ஹாலிவுட் நடிகர் தான் யாருன்னு சொன்னால் சாத்விக் போஸ்மேன். நீங்கள் நிறைய திரைப்படங்கள் ஹாலிவுட்டில் பார்த்துருக்கலாம், ஹாலிவுட் மூவிஸ் குறிப்பாக பார்த்தோன்னு சொன்னால் அவெஞ்சர், அவெஞ்சர் என்கேம், இந்த மாதிரியான திரைப்படங்களை, கேப்டன் அமெரிக்கா போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய தனித்துவத்துவமான அந்த நடிப்பால் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பிளாக் பேந்தர் என அழைக்கப்பட்ட சாத்விக் போஸ்மேன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக குடல் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார். சிகிச்சை பலனளிக்காத பட்சத்தில் நேற்றைய தினம் காலமானார் அப்படிங்கிறது உண்மையாகவே வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால், ஹாலிவுட்டினுடைய மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவரான பிளாக் பேந்தர் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட சாத்விக் போஸ்மேன் நேற்றைய தினம் காலமானார். ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சி அப்படிங்கிற பகுதியில் நேற்றைய தினம் பாரத பிரதமர் மோடி அவர்களால் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்குது. அதாவது ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் வேளாண் பல்கலைக்கழகம் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டுச்சு. இதனால் வரைக்கும் அந்த பல்கலைக்கழகம் தனக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமான கட்டிடம் இல்லாமல் ஒரு வாடகை கட்டிடத்தில் இயங்கிட்டு வந்துச்சு. தற்சமயம் அந்த பல்கலைக்கழகத்துக்குன்னு சொல்லி நிரந்தரமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் மோடி அந்த கட்டிடங்களை திறந்து வச்சார் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. அப்போ இங்கே தகவல் என்னன்னு சொன்னால்,
ராணி லட்சுமி பாய் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைஞ்சிருக்குன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு உங்கள்கிட்ட பதில் என்ன, ஜான்சி உத்தரப்பிரதேசம். சரிங்களா, இந்த நிகழ்ச்சியின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபியில் பந்தல்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் அந்த மாநில அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நீர் திட்டங்களை பாரத பிரதமர் மோடி தொடங்கி வச்சார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சரிங்களா, ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, கேள்விப்பட்டிருப்பீங்க ஷாங்காய் கோஆபரேஷன். இந்த ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் கூட்டு இராணுவ போர் பயிற்சி நடைபெற்று வருது. இந்த கூட்டு இராணுவ போர் பயிற்சியில் அந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் பங்கு பெறுதாங்க. இந்த ஆண்டும் அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நடைபெற இருக்குன்னு சொன்னால் அந்த கூட்டு இராணுவ போர் பயிற்சி ரஷ்யாவில் நடைபெறுவதாக இருந்துச்சு. இந்தியா அந்த கூட்டு இராணுவ பயிற்சியில் முதல்ல கலந்து கொள்வதாகத்தான் இருந்தாங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனாவும் அதில், சீனாவும் உறுப்பு நாடு தான், சீனா வழக்கம் போல் கலந்து கூட நம்ம ஏற்கனவே சீனா கூட எல்லாம் நிறைய போர் பயிற்சியெல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ சீனாவோடு இருக்கக்கூடிய அந்த இராஜாங்க ரீதியிலான உறவுகளில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் நமக்கு ஏற்கனவே தெரியும், கிழக்கு லடாக் பகுதியில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எல்லை பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்றளவும் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு வாரங்களுக்கு முன்னால் கூட இந்திய ராணுவ வீரர்கள், 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சீன ராணுவ வீரர்களால் கொலை செய்யப்பட்டாங்க தகவல்கள்லாம் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக சீனா பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் இந்தியா பங்கேற்க விரும்பலை அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்குது. அப்போ நாம் இந்த இடத்த பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் ரஷ்யாவில் நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் இந்தியா இந்த ஆண்டு பங்கு பெறவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே தகவல். ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால் ஒரே வாக்காளர் பட்டியல், நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே இந்தியா, இப்படி நிறைய திட்டங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதில் கூடுதல் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரே வாக்காளர் பட்டியல், அதாவது வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மத்திய தேர்தல் ஆணையத்தால் தயாரிக்கப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில மாநிலங்கள் தங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் உள்ளாட்சி தேர்தலுக்குன்னு சொல்லி தனியாக வாக்காளர் பட்டியல்களை தயார் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்கே ரெண்டு விதமான வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படுது. இதில் கால விரயம், பண விரயம் மற்றும் தகவல்களில் ஒரு சில முரண்பாடுகள்லாம் ஏற்படுது. ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் மத்திய தேர்தல் ஆணையம் தயாரிக்கக்கூடிய அதே வாக்காளர் பட்டியலே என்ன பண்ணிக்கிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலுக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால் மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு முடிவு செஞ்சுருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த வாக்காளர்களுக்கு தயார், இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கே தயார் செய்யக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் ஒரே வாக்காளர் பட்டியலாக இருக்கட்டும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தல்களுக்கும் ஒரே விதமான வாக்காளர் பட்டியலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம், திரும்ப ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ரைட், முதல்ல நம்ம பார்த்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்மோ அப்படிங்கிற மொபைல் செயலி யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் இந்தியா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு செயலியாக இது உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்தியாவினுடைய முதலாவது சர்வதேச மகளிர் வர்த்தக மையம் எங்கே அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் அங்கமாலி அப்படிங்கிற பகுதியில் அமைக்கப்பட இருக்குது. அடுத்து இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய சாகச வீரர்களுக்கான டென்சிங் நார்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்திய விமானப்படையில் பணியாற்றக்கூடிய விங் கமாண்டரான கஜானந்த் யாதவுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து கேரள மாநிலத்தில் முதல் முறையாக கடல் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மூணு கடல் ஆம்புலன்ஸுடைய பேர் பார்த்தோம், பிரதீக்ஷா, பிரத்யாஷா, காருண்யா. அடுத்து பாருங்கள், சுனாட்டி அப்படிங்கிற தொழில் முனைவு போட்டியை யார் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஏரோ இந்தியா அப்படிங்கிற சர்வதேச விமான கண்காட்சி 2021 எங்கே நடைபெற இருக்குன்னு சொன்னால் பெங்களூரில் நடைபெற இருக்குது. அடுத்து பிளாக் பேந்தர் என ஹாலிவுட் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட சாத்விக் போஸ்மன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அடுத்து ராணி லட்சுமிபாய் வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய நிரந்தர கட்டடங்களை பாரத பிரதமர் மோடி தொடங்கி வச்சார். அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில். அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் இந்தியா பங்கேற்க விரும்பலை அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அடுத்து நாடு முழுக்க நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி மன்ற தேர்தல்களுக்கு ஒரே விதமான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்காக மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள், இன்றைக்கி பத்திரிகைகளில் வந்த பல்வேறு மிக முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புகள் நாம் இங்கே பார்த்தோம். வழக்கம் போல் கவனமாக வீடியோவை பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.